அன்பானவர்களே, இந்த நல்ல காலவேளையிலே உங்கள் யாவரையும் அனுதின அமுதம் என்கின்றதான நிகழ்ச்சியின் வாயிலாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலும் தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத வசனம் ரோமர்க்கு எழுதினதான நிருபம் 5 அதன் 5 தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. அன்பானவர்களே, தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. ஆம் அன்பானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானத்தை பெற்றிருக்கிறதான நாம் தேவனுடைய மகிமையை அடைவோம் என்கின்றதான ஒரு நம்பிக்கையினாலே நாம் மேன்மை பாராட்டுகிறோம். அருமையானவர்களே, அதே போல உபத்திரவங்களிலே நம்ம மேன்மை பாராட்டுகிறோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது மகிழ்ச்சி நிச்சயமாய் கிட்டாது. நம்மளால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுமா உபத்திரவங்களின் போது? இல்லை அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வரும்போது நமக்கு ஒருவேளை மகிழ்ச்சி இல்லை என்றாலும் முடிவிலே அது மிகுந்த ஒரு ஆதாயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வரும். அதில் சிறிதும் ஐயமில்லை. அன்பானவர்களே, நம்மில் உள்ள ஒரு பயனற்ற உமியை நீக்கி பயனுள்ள கோதுமை மணியைப் போல நம்மை பிரித்தெடுக்கிறதான அனுபவம்தான் இந்த அனுபவம். நம்மிலே காணப்படுகிற ஒரு பயனற்ற உமியை ஆண்டவர் அந்த உபத்திரவங்களின் போது நீக்கி நம்மை ஆண்டவர் எப்படி பண்ணுறாராம், ஒரு ரிஃபைன் பண்ணி அந்த கோதுமை மணியை பிரித்து எடுப்பது போல அவர் பிரித்து எடுக்கிறாராம். ஆம் அன்பானவர்களே, அது மாத்திரமல்ல, இங்கே வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ரோமர் 5 அந்த முதல் வசனத்திலிருந்து 5 வரைக்கும் நீங்கள் வாசிப்பீர்கள். ஆனால் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும், பொறுமை பரீட்சையையும், பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அன்பானவர்களே, நம்முடைய முற்பிதாக்கள் அவரை நம்பினார்கள், கர்த்தரை நம்பினார்கள், நம்பினவர்களை கர்த்தர் வாழ வைத்தார் என்று சொல்லி சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார். நம்முடைய முற்பிதாக்கள் இயேசுவை நம்பினார்கள், நம்பினபடியினால அவர்களெல்லாம் ஆசீர்வாதமாய் வாழ்ந்து சாட்சியாய் முடிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அன்பானவர்களே, நம்முடைய கடந்த காலத்தை நாம் திரும்பி பார்ப்போமே என்று சொன்னால் நம்மையும் ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தியிருக்கிறார். உபத்திரவம் வந்தபோது அதில் பாடுகளை சகிக்க முடியாதபடிக்கு நம்ம அங்கலாய்த்திருப்போம். ஆனால் அந்த உபத்திரவங்களை எல்லாம் நாம் தாண்டி வரும்போது ஆண்டவர் அதிலே நமக்கு அநேக நன்மைகளை அவர் கொடுத்திருக்கிறார், பாடங்களை கற்பித்து கொடுத்திருக்கிறார். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அந்த நம்பிக்கை, ஆண்டவர் மேல் வைக்கிறதான அந்த நம்பிக்கை, இயேசு மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஒரு நாளும் நம்மை வெட்கப்படுத்தாது. ஆம் பிரியமானவர்களே, நம்ம ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவப்படும் பொழுது நம்ம வெட்கம் அடைவது போல காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் வெட்கம் அடைவது போல நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுகிறது அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாளும் வெட்கப்படுத்தாது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டவரை நீங்கள் நம்புறீங்களா? ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிறீங்களா? நிச்சயமாய் அந்த நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அன்பானவர்களே, இந்த வார்த்தையை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளஸ் யூ.